ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாருண்ண, ரெண்டு மட்டும் கொடுக்க மாட்டேறேன். ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டுறாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டேறாருண்ண. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணன்ட்ட. ஆமாண்ண, பாடல்கள்னால் நீங்களே எழுதி முடிச்சிடுறீங்க, நீங்களே பாடிடுறீங்க. எப்படின்னா எப்படின்னா லிரிசிஸ்டாக ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கேண்ணே. ஃபஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்திருக்கோம். இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும், அண்ட் படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், அண்ட் தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கேளுங்க. என்ன என்ன நான் பண்ணலை? ப்ரொடியூசர் ஆனதுல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே, அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே பாட்டு எழுதும்போது யார்கிட்டையும்? ஐயோ அப்படி கிடையாது, அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணவேணும் என்ன வேணும்னு. அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அது குழம்பு எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அவர் தான் வந்து. இல்லை எனக்கும் கிடையாது, ப்ரொமோஷனாக இருக்கும். அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோன்னா ஓகே ஐ பாட்டு எழுதுனா போலியே ஹிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு. இந்த சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் கலக்குறீங்களே, அது எல்லாமே இவங்க கொடுக்குறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதுவும் இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பார், இது மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும், கரெக்டாக எழுதினோம் அப்படி யோசிக்கிறதா. நம்ம பேனா வச்சு இன்னும் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம் ஆமாம். ஓகே, ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அசல் லிரிசிஸ்டா உங்களுக்கும் தெரியும், சொல்லும் போது எப்படின்னு சொல்லி உட்காருங்க. சொல்லும் போதே பயம் வருது, எந்த சொன்னேன். சரி, நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்தை இப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோம்ண்ணே, நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வா 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 ஓடிடலாம், அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருண்ணே. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படி தான். அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணால் டவுட்டுட்டே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்களே, லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க, நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறாரோ இருந்தாலும் தெரியலையே நெல்சன் அண்ணே போவோமா அப்படின் இருப்பீங்க. இல்லை அது நான் தெரியாமல் சொன்னது தான், இவர் இருக்கும்போதே பேசுகிற டைப், இவர் போக விட்டுலாம் பேசுகிற ஆளே கிடையாது. முடியலையா? இல்லை இல்லை, போயிட்டு கொஸ்டின் போங்க. உங்களை பற்றி பாராட்டு தானே போயிட்டுருக்கேன். ஓகே, எனக்கு இப்போயும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி என்னை இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்கிட்ட தானே வேறு யார்கிட்ட கேட்க முடியும் என்னை இப்படி காட்டணுன்றது. ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் பர்டிகுலராக அப்படி இருக்கணுன்றது நீங்கள் ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை ரொம்ப பேசி நீ கொஞ்சம் அமைதியாக தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இல்லை இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான். எப்போவுமே நீங்கள் பேசி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்கல்ல, மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்னு நின்று கேட்டு பாருங்க சொல்லி. இல்லை ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம், அம்மா கிட்ட கேட்பாப்ல, ஏ இது எல்லாரும் இப்போ இது இதுதானா என்ன கேரக்டர், எல்லோரும் பேசுகிறது நான் கேட்குறது தான் அந்த மாதிரி ஏதாவது கேரக்டராக. அது அவர் பேசுகிறதுலாம் சுத்தமாக கேட்க முடியாது, டைலாக் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி. பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக, அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேகே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை வேறு யாருக்காவது பிரித்து கொடுத்து நிறைய வருமே ஒன்று வந்தால் இல்லை. அதான் அதை 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 வந்து இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும், குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுத்துகிறா பாவம், தனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குற அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல் நல்லா. நான் ஃபஸ்ட்டு புக்கை படித்து முடித்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டது தான், எல்லாமே செம்மையாக இருக்கேன், காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன், ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன். இல்லைடா அதான்டா கேரக்டரு, அது அப்படியே வரணும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல முடியல. அவர் எப்படியும் உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால் நீங்கள் யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவரை ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு முத, அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே
ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அப்படி நமக்கு வந்ததே இல்லையே. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கூட ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம், இன்னொன்று நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஆ ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த ஒரு அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாகை சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை 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 எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது, பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன் கேட்காதுன்னு. திட்டுறதுனால அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு, இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணன் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டரா அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷனில் நினச்சதே நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார், அதை பண்ணிடலான் போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமோ கோக்கிலான ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடக்கமிச்சு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும்போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்னை வரைக்கும் தொடருது, அந்த ஏத்தாப்புல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் சிங்க் அப்படி ஆமாம் ஆமாம் அது வந்து இன்னைக்கு ஒரு படமாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவரை நான் உன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸாவில் ஒரு முறை பார்த்தேன் நான், யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, பார்த்தேன் நான். செம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக. ஸோ இன்றைக்கி அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும்போது அது பயங்கர ஜாலியாக இருக்குது. நான் எப்போ இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து, என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் ஒன்று இன்னொன்று பயங்கரமான ஹைலைட். நான் அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு இந்த காம்ப்ளெக்ஷன் இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது சூப்பர். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க, கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னென்னா ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக அந்த நெல்சன் திலீப் குமார்ன்றவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அதை அந்த படத்தில் பார்ப்போன்னு அந்த பேரை வச்சு நினைக்க. இதெல்லாம் கேட்காம இருந்ததுனாலே கரெக்டா அது பாட்டுக்கு போய் போய் எல்லாம் முடிச்சு. அப்படி நினைக்காதீங்க, உண்மையிலே அவர் மேல இருக்க மரியாதையில நாங்க வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கு வந்துடக்கூடாதுனால நெல்சன் திலீப் குமார்னே வச்சிட்டோம் நாங்க. அவருக்கு டவுட் வந்தானே, சொன்னாரு என்னடா நம்ம பேரை வச்சிருக்கானுங்க என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன வச்சு கலாய்க்கிறது தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேட்டு நீங்க படத்தை பாருங்க. தென்ன மரியாதை கொடுக்குற ஆள அதனால ஒரு டவுட் அது அது எப்பவுமே உண்டாது. அண்ட் நான் பிரியங்கா பத்தி சொல்லிடுறேன் நான். பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்பொழுது அது பெரிய அட்வான்டேஜ். அது ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது, அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ், அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு, அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகெயின் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அகைன் அதுலேயும் நிறையா ஃபன்னெலாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன்னு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் அதில் இருக்குன்றது. அதுக்கு அதுக்கு பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி, அவ்வளோ ஃபன் இருக்கு அதில். ஆமாம், ஆனால் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டே எனக்கு தெரிந்து மனம் திறந்து பேசு மாதிரி போயின்னு என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றிருக்கோம் நினைக்கிறேன். அதில் இன்னொருக்கு ஒரு 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 சீனில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக, நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30 எந்திரிப்பேன். ஏன் வீடு வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை படிப்பேன். அப்போ அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாமல் இந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டால் தான் அப்புறம் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அது டான்ல வச்சிருக்கேன் நான் கவுண்டர் சுனிலண்ணா. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம் நாங்கள், சீனை பற்றி மட்டும் அதையோ பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்துப்பார் அவர். ஸோ அவர் அவரோட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்தே ஐ இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்காது.
சந்தோஷம் நான் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின் ப்ரோ அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். தலை இந்த டைலாகை சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் முதல்ல சொல்லியா ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்காக சொல்லு, அப்புறம் உன் டைலாகை சொல்லு அப்படின்னா, ஆ ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவார். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காமல் அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீன்லனா நான் கேட்க கேட்கன்னு சிரிச்சு இவர் வந்து மைக்கில் எடுத்துட்டு, என்ன டேய் இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போகும், நீ தானே ப்ரொடியூசர் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. ஐயோ அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பார். இந்த படத்தில் வந்து பிளாஸ்ட்டு தான் டோனி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து பயங்கரமாக ரசித்தேன். அதாவது ஒன்று பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவார், அது பண்ணி முடித்தோடனே ஒரு ஏய் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ட்டு வர அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலாக பண்ணிட்டு போகிற அது ஹிலேரியஸாக இருக்கும் அது. அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறதுங்கெல்லாம் தேடி பண்ணணுன்ற இது தாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அது பயங்கர சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் அவர்கிட்ட நான் ரசிக்கிறேன். நான் மற்றவங்ககிட்ட எல்லாருக்கும் வாங்கி பண்ணுவார். ஸ்கிரிப்டில் படித்தேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நானே பேசிடுவா, அப்போ ஹீரோ வீட்டுக்கு அமைச்சிருவேன். நான் நான் கேட்டது அதே தான். அப்புறம் அவர் கூட யோகி பாபு பிரதர் இருக்கார், சொல்லவே வேணாம். இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இது முடியாது போல அப்படின்னு எங்கே முடியும்னா அங்கே முடிஞ்சிடும். எடிட்டர் நிர்மல் இருக்கார் இல்லையா, அவர் முடிச்சுப்பார், அதை அவர் பார்த்துப்பார். ஸோ யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது. அந்த அர்ச்சனா அக்கா, அர்ச்சனா அக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரோல் தான். எப்பவுமே படபடன்னு பேசிக்கிட்டே இருக்காளு இதுல இல்லை. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல், அப்பா அடி தேடி இருக்காருன்னே வாயையும் கட்டிட்டாங்க அது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஃபன்னாச்சு. அந்த அர்ச்சனா அக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஆமா நானும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னாங்க அக்கா, அது வந்து ஓகேக்கா ரெண்டாக சொல்லுங்கக்கா ஓகே. அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படி தான் இந்த ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் இது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும். ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது. ஏன்னா ஊட்டியில் நாங்கள் ஷூட்டு போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெரி குட் பர்சன், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. பட் அருண் ப்ரோ நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க டெஃபினட்டாக, அண்ட் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். நாங்கள் லைஃப் லாங் உங்களை மறக்கவே முடியாது. வி மிஸ் யூ ப்ரோ, அதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. அண்ட் நிர்மல் அவரையும் முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமாக பழக்கம் அவரும். அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய சிக்னேச்சராக மாறியிருக்கு. அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன், அவர் தான் வந்து கணா வந்து பண்ண வேண்டியது. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவரோட ஒரு ஆல்பமில் பார்த்துட்டு கணாவில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் சினிமாடோகிராஃபி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம், இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா, அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டார். நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணு, என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது, தப்பாயிடக்கூடாது ஓப்பனாக பேசிட்டாருன்னு. அவர் ரொம்ப ஓப்பனாக, இப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும், அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொல்லணும், பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்துருக்கலாம் அவர் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப ஜெனுவினாக இருந்தது அவருடைய இது. அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர். இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்தது, இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு இதெல்லாமே, இது இங்கே பார்த்த டிஸ்பிளேல அப்படி இருந்திருக்கும் செல்லம்மா சாங்கு, இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தியேட்டர்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்கும்பொழுது. அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும், ஆர்ட் டைரக்டர் கிரண் அவரும் எனக்குல, அண்ட் அன்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்பொழுதும் இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதும் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸை வேறு எப்போயுமே சொல்ல முடியாது. எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில், இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நான் சி நாடகம் போடாத போ அப்படின்றவர் அவர். ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும் அது. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அனிருத் ப்ரோ
நீங்கள் வந்து அந்த சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல, அதில் அப்போலேருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூட கொடுத்துட்டே இருக்கு, ஒரு எலிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் தான் சோல் ஆஃப் டாக்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். எல்லாரையும் சொல்லிட்டுனா? எல்லாரும் சொல்லிட்டீங்கண்ணா. தீபாக்கானா? தீபாக்கானா? ஆ, தீபாக்கா. ஐயோ, தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும், படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன் அப்படிங்கிறது, அவங்க மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் த்ரூ அவுட் இருப்போம். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர். தீபாக்காவோட நடித்ததும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்.